வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சிஎஸ்ஐ நெட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் பேப்பர் ஒனில் கேட்ட ஒரு குவஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் ஈஸிய டூ டிஜிட் நம்பர் சச் தட் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டிஜிட் வென் ஆடட் டு தர் சம் ஈக்குவல்ஸ் கேபிட்டல் என், த யூனிட் டிஜிட் ஆஃப் கேபிட்டல் என் வுட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதாவது இப்போ 56ங்கிறது டூ டிஜிட் நம்பர். இப்போ இந்த டூ டிஜிட் நம்பரில் சிக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா யூனிட் பிளேஸில் இருக்க டிஜிட்டு, ஃபைவ்ங்கிறது என்ன டென்த் பிளேஸில் இருக்க டிஜிட். கொஸ்டின் என்ன கேட்டுக்கோ அப்படின்னா, இந்த 56ல் யூனிட் பிளேஸில் இருக்க டிஜிட் என்னது, இதுதான் கொஸ்டின். அப்போ பார்த்தா நம்ம சொல்லிடலாம் சிக்ஸுங்கிறது யூனிட் பிளேஸில் இருக்க டிஜிட் சொல்லிடலாம். இப்போ இந்த 56 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 50 + 6 எழுதிக்கலாமா? அதாவது இதில் 10 காமன் தான் இருக்கும், 5 + 6 வந்துடும். இப்போ இதில் இருக்கிற இந்த ஃபைவ்ங்கிறது என்னதுன்னா, இந்த 56ல் இருக்க டென்த் பிளேஸில் இருக்க எலமெண்ட் தான் இங்கே இருக்க 5. அதே மாதிரி இந்த 6ங்கிறது என்னதுன்னா, இந்த 56ல் இருக்கிற யூனிட் பிளேஸில் இருக்க எலமெண்ட் தான் என்னது 6ங்கிற எலமெண்ட். இது கேபிட்டல் என் அப்படிங்கிறது 10a + b எழுதிக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஏபிங்கிறது என்னதுன்னா, கேபிட்டல் என்ங்கிற இந்த டூ டிஜிட் நம்பருடைய டென்த் பிளேஸ் நம்பரும் யூனிட் பிளேஸ் நம்பரும், ஓகேங்களா? இந்த டூ டிஜிட் நம்பருங்கிறது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டூ டிஜிட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ், அதாவது ஏபிங்கிறது தான் டிஜிட்ஸு, அதோட ப்ராடக்ட் தட் இஸ் ஏபி, தென் ஆடட் டு த சம், அதாவது ஏபியோட சம் தட் இஸ் a + b, ஓகேங்களா? இதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா பியோட விலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக இருக்க ரெண்டு சைடில் இருக்க இந்த பியை கேன்சல் பண்ணிடுங்க, மீதி இருக்க டைம் நேரம் தேர்ஃபோர் 10a = ab + a ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஏவை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 10a - a = ab அப்படின்னு மாறிடும், ஓகேங்களா? 10a - a ஆன்சர் வரும் 9a வந்துடும், இட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இப்போ இதில் காமன் என்ன இருக்கு, ஏ காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணுற மீதி தான் இருக்கும், பியோட வெளியே 9. அப்போ கொடுத்துருக்க டூ டிஜிட் நம்பரில் யூனிட் டிஜிட் பிளேஸ் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக 9 தான் இருக்கும். இப்போ ஆன்சர் என்னதுன்னா 4. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் p + 1/q = 1 அண்ட் q + 1/r = 1 தென் வாட் இஸ் pqr அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதாவது இவன் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, p + 1/q = 1 சொன்னதுனால இதுலேருந்து பியோட வேலை கண்டுபிடிங்க, ஆன்சர் ஆகும் 1 - 1/q வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு q - 1/q வந்துடும். நெக்ஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன இருக்குது, q + 1/r = 1 இருக்குது. அப்போ அதுலேருந்து கியூட வேலை கண்டுபிடிங்க, என்னாகும் தட் இஸ் 1 - 1/r வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த கியூவோட வேல்யூவை எகைன் பியில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்னாகும் therefore p = இது சிம்பிளி பண்ணனாகும் r - 1/r வந்துடும். இதை சப்ஸ்டிட் பண்ணனாகும் கியூக்கு பாலா தட் இஸ் r - 1/r - 1. எகைன் கீழே இருக்க அந்த கியூக்கு சிம்பிளி பண்ணணும் அப்படின்னா r - 1 வந்துடும், ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தாகும் தட் இஸ் r - 1/r - r வந்துடும் இங்கே இன்ட்டு r - 1. அதாவது இங்கே இருக்க ஆரும் யாருக்கும் காரும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல். இப்போ பிங்கிறது எப்படி மாறிச்சு அப்படின்னா, -1/r - 1 வந்துடும், ஓகேங்களா? இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு, கியூ கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, pqr கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் pqr இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், பிங்கிறது -1/r - 1 வந்துடும், கியூக்கு போல் என்ன இருக்குது r - 1/r இருக்குது, ஆர் அப்படியே வச்சுக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆர் கேன்சல் ஆகிடும், r - 1 கேன்சல் ஆகிடும், மீதி என்ன இருக்குது அப்படின்னா -1. இப்போ பிக்யூஆரோட வேலை என்ன சார்னா -1, அது ஆப்ஷன் 1 இருக்குது, இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.